சோட்டுலால் தன்னோட பொண்ணுக்கு வரன் பாக்கறதுக்காக போனாரு. பையனோட அப்பா அம்மா அப்புறம் சோட்டுலால் அவருடைய மனைவி மம்தா எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க சம்பந்தி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சம்பந்தத்துக்கு எங்க சார்பா ஓகேன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க, அப்புறம் பொண்ணு தரப்புலயும் சம்மதங்க. அப்பதான் சோட்டுலால் வயித்துல இருந்து சத்தம் வந்தது. இங்க பாரு கேக்குதா, இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வருவியா இல்ல இப்படியே பசியோட அனுப்ப போறியா? இதோங்க கொண்டு வர, டீ போட்டுட்டேங்க, கொண்டு வரேன். நீங்க பேசிக்கிட்டுங்க, நான் இதோ வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல தாமினி சாப்பிட்றதுக்கு சோஜி பஜ்ஜி அப்புறம் மிச்சர் காஜு பாதாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தா. இந்தாங்க, வெக்கப்படாதீங்க, நல்லா தாராளமா சாப்பிடுங்க. அப்புறம் ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. ஆ சரிங்க, நான் எதுக்கு வெக்கப்பட போறேன், அப்புறம் நிறைய கேட்டு சாப்பிடுவேன். நீங்க இதை எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, அதனாலதான் எனக்கு ரொம்ப பசி அதிகமாயிடுச்சு. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? மன்னிக்கணும், இவரு எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, நான் காமெடி தான் பண்ணேன். உண்மையிலேயே சோட்டுலால் ஒன்றும் காமெடி எதுவும் பண்ணல. அவருடைய வயிறு ரொம்ப நேரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. அப்புறம் சோட்டுலால் இங்க சாப்பிட்றதுக்காகத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணன் ரொம்ப பசியோட இருக்காரு போல இருக்கு. மன்னிச்சுக்கோங்க, அது என்னன்னா பயணம் கொஞ்சம் தூரமா இருந்ததா, அப்புறம் இவருக்கு இதுவே பழக்கம் ஆயிடுச்சு. நாங்களும் இந்த மாதிரி மனசு திறந்து பேசுற ஒரு சம்பந்தியை தான் எதிர்பார்த்தோம். பார்த்தல சம்பந்தி என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. யாருமே அங்க இருந்த உணவு பண்டத்துல கை வைக்கவே இல்லை. அப்புறம் சோட்டுலால் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஆனாலும் அவரோட பசி அடங்கவே இல்ல. அப்புறம் மறுபடியும் அவரோட வயித்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. இங்க பாரு தாமினி, சம்பந்திக்கு இன்னும் நிறைய மிச்சரும் காஜு பாதாமும் எடுத்துட்டு வா. ரொம்ப நன்றி சம்பந்தி. என்னங்க போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தியா தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க எதுக்கும் வெக்கப்படாதீங்க, நிறைய சாப்பிடுங்க. சரி இதோ கொண்டு வர. தாமினி தம் புருஷனை கோபத்தோட பார்த்துக்கிட்டே சமையல் அறைக்குள்ள போனா. மனோஜால இதை புரிஞ்சுக்க முடியல, ஆனா ஒரு லேடியா இருந்ததுனால மம்தாக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படி இந்த விஷயம் அதிகமாயிக்கிட்டே போச்சுன்னா விஷயம் வேற மாதிரி போயிடும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மம்தா அதை தடுக்கிறதுக்கு முன்னாடி சோட்டுலால் அங்க இருந்த அத்தனை உணவுகளையும் நல்லா சாப்பிட்டுட்டாரு. அவருடைய வயிறு டபுள் மடங்கு பெருசாயிடுச்சு. வாவ் சம்பந்தி, இந்த மாதிரி வயிறு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என் வயிறு இப்பவும் சத்தம் போடுது. அது வந்து சம்பந்தி, தாமினி களைச்சு போயிட்டா. திடீர்னு சோட்டுலால் அங்க இருந்த பிளேட் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்ன பண்றீங்க நீங்க, இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வைத்தியரால கூட உங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. திடீர்னு கொஞ்சம் அதிகமா பசிச்சிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். அட சம்பந்தி, அதுக்கு நீ இவ்வளவு மனசு திறந்து பேசக்கூடாது. இப்போ தாமினியோட கோவத்தை அடக்கி வைக்க முடியல. ஐயோ கொஞ்சம் போது நிறுத்துறீங்களா, இந்த மாதிரி ஆளோட பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கவே மாட்டேன். அட இந்த ஆளு மனுஷனே கிடையாது, யாராவது இப்படி பிளேட்டை சாப்பிடுவாங்களா? இப்ப முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லன்னா இந்த வீட்டில் சாப்பிட போறீங்களா? ஏ தாமினி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மனசார சாப்பிடுங்க சம்பந்தி. சம்பந்தி என்னது இது? நீங்களும் இவங்களோட வெளியில போயிடுங்க. சகோதரி மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் வேண்டவே வேண்டாம். மம்தா சோட்டுலால கூட்டிக்கிட்டு உடனே அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் நுப்புர் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சா. இருந்து இப்பதான் எனக்கு ஒரு சம்பந்தமே அமைஞ்சது, ஆனா நீங்க அதையும் இப்ப கெடுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அப்புறம் ஒரு விஷயம் தான் புரியல, நீங்க எப்படிங்க பிளேட் எல்லாம் சாப்பிட்டீங்க? அது வந்து இப்ப நீங்க என்ன மறக்கிறீங்க, சீக்கிரமா சொல்லுங்க. எங்க இருந்து இந்த சாபத்தை வாங்கிக்கிட்டு வந்தீங்க? என்ன மன்னிச்சிடு மம்தா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சோட்டுலால் தன்னுடைய சம்பந்தி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி
நடந்துட்டு வரலான்னு கிராமத்துக்கு போனாரு. அங்க பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கிட்ட ஒரு வழிபோக்கர் நின்றுட்டு இருந்தாரு. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அந்த வழிபோக்கருக்கு யாரோ ஒருத்தர் நல்ல சுவையான உணவு கொடுத்திருந்தாங்க. சோட்டுலால் அவர் பக்கத்துல போனாரு. என்ன ராகி, என்ன நிறைய பலகாரங்கள் எல்லாம் கையில வச்சிருக்கீங்க? இது ரொம்பவே நல்ல பலகாரம். அந்த சஜனுக்கு தான் நான் என்னோட நன்றிய சொல்லணும். அதாவது நான் என்னோட பயணத்துக்காக கிளம்பினேன், அப்புறம் இங்க மாட்டிக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மனுஷன் தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இங்க பாருங்க, நீங்க போய் உங்க கையை கழுவிட்டு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துடுச்சுன்னா அப்புறம் கவலைப்படாதீங்க. உங்களோட உணவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வழிபோக்கர் அங்கிருந்து போனாரு. கைகளை அலம்பிக்கிட்டு திரும்பி வந்தாரு. அங்க வந்து பார்த்தா சோட்டுலால் அந்த சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாரு. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் நாலு நாளா எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஆனா எனக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்திருந்தாரு, அதையும் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? அட அண்ணே, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க நிறைய நாளா சாப்பிடவே இல்லைல்ல, அதனால சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கா இல்ல சில்லுன்னு இருக்கான்றத நான் செக் பண்ணி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு செக் பண்ணி எப்படி காலி ஆச்சுன்னு தெரியல. இது என்ன உங்களுக்கு விளையாட்டா? இவ்வளோ பசியோட இருந்த ஒருத்தனை நீங்க இப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே இதுல இருந்து பாதி உணவை உங்களுக்கு கொடுத்துருப்பனே. ஆனா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தான் காசு கொடுத்து இந்த சாப்பாடு வாங்கலல்ல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இவ்வளோ பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லைல்ல, நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்கள் வயிறு எப்பவும் நிறையவே நிறையாது. உங்கள் கண்ணு முன்னாடி எந்தெந்த பொருள் எல்லாம் வருதோ நீங்கள் அதையும் சாப்பிடுவீங்க. இதெல்லாம் ஒரு சாபமா? இப்போ நான் சாப்பிட்றதுக்கு என்னோட வயிற்றுல நிறைய இடம் இருக்கும் போலயே. சோட்டுலால் நடந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னோட மனைவி மம்தா கிட்டேயும் பொண்ணு நுப்பர்கிட்டயும் சொன்னார். மம்தா, ஆனால் அவரோட சாபம் இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? உங்களுக்கு சாப்பாடு போடுறதுல நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னே தெரியல. பாவம், அந்த வழிபோக்கர்கிட்ட அவரோட சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டீங்க, அப்புறம் சாபத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களால என்னோட கல்யாணமே நின்று போச்சு. அப்போதான் சோட்டுலாலோட வயிறு மறுபடியும் சத்தம் போட்டுச்சு. எனக்கு மறுபடியும் பசிக்குது மம்தா, ஏதாவது சாப்பிட கூட. லேட்டையே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட உங்க வயிறு நிறையலையா? போங்க, போய் வெளியில ஏதாவது சாப்பிடுங்க. போய் எங்க அப்பா இப்படி ஒரு ஆளை பார்த்து என் தலையில கட்டி விட்டுட்டாரே. மனுஷங்க என்னடானா தன்னோட புத்தியால யோசிப்பாங்க, ஆனா இவரு வயிறால யோசிக்கிறாரு. சோட்டுலால் பசியால சாப்பிட்றதுக்காக கிளம்பி போனாரு. அப்பதான் அவரு ஒரு ஆளு சைக்கிள்ல வர்றத பார்த்தாரு. மதன், கொஞ்சம் நில்லுங்களேன், என்னால் நடந்து கூட போக முடியல. என்ன மார்க்கெட்டில் கொண்டு போய் விட்டுறீங்களா? ஒரே நாளில் என்ன நீங்கள் இந்த அளவுக்கு மாறிட்டீங்க? ஆனால் என்னோட சைக்கிளில் இந்த அளவுக்கு வெயிட்டை ஏற்ற முடியாதே. அப்போதான் சோட்டுலாலோட வயிறு மறுபடியும் சத்தம் போட்டுச்சு. ஆ சரி சரி, ஆனால் மார்க்கெட் வரைக்கும் தான் போவேன். ஆ சரி மதன், உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பெரிய ஆளாக ஆன உடனே கண்டிப்பாக உன்னை ஞாபகம் வச்சுக்குவேன். இன்னும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக போகிறீங்க? சரி வாங்க, வந்து என் சைக்கிளில் உட்காருங்க. சோட்டுலால் தன்னுடைய அந்த பெரிய வயிற்றோட சைக்கிளில் போய் உட்காந்தாரு. கொஞ்சம் தூரம் சைக்கிளை ஓட்டினதுக்கு அப்புறமா மதனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அவர் சைக்கிளை ஒரு வீட்டுக்கிட்ட நிறுத்திட்டு என்ன சொன்னாருன்னா, சோட்டுலால் இனிமே உன்னை குண்டுலால்னு தான் சொல்லணும் போல, சைக்கிள் நகரவே மாட்டேங்குதே. அப்படியெல்லாம் சொல்லாத மதன், நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, என்னை மார்க்கெட்டில் விட்டுரு. அட அண்ணே, மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவேன் போலையே. ஒழுங்காக இப்போ என் சைக்கிள்லேருந்து இறங்கு. சோட்டுலால் சைக்கிளை விட்டு இறங்கிறதுக்கு முயற்சி பண்ண போது சைக்கிளே உடஞ்சி போச்சு. அட இங்கே பாரு சோட்டுலால், நீ பண்ணது சரி கிடையாது, நான் உன்னை கவனிச்சிக்கிறேன். அப்போதான் சோட்டுலாலோட வயிறு பயங்கரமாக சத்தம் போட்டுச்சு. இப்போவே போய் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்கிறேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் யாரையுமே என் சைக்கிளில் ஏற்றவே மாட்டேன். மதன் அங்கேருந்து மம்தாவையும் நுப்பரையும் கூட்டிகிட்டு வரதுக்காக போனார். அப்புறம் சோட்டுலாலோட வயிறு இன்னும் பெருசாக ஆரம்பிச்சது. இந்த மரம் இனிப்பான பழத்தை தான் கொடுக்கும், அப்போ இந்த மரமும் சுவையாக தான் இருக்கும் போல, இதையே சாப்பிட்ருவோம். என்னால் இப்போ பசியும் பொறுத்துக்க முடியல, சாப்பிடவும் முடியலை. சோட்டுலால் மரத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாரு.
அதுக்குள்ள அவரோட மனைவியும் அவருடைய பொண்ணும் மதன் கூட வந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த வழிபோக்கரையும் கூட கூட்டிட்டு வந்தாங்க. மம்தா, எனக்கு இதுக்கப்புறம் சாப்பிட வேணாம், ஆனா எனக்கு பசிக்குதே. எனக்கு என்னவோ பல மாசங்களா சாப்பிடாத மாதிரி நிறைய சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. என்னை காப்பாத்து. என்னங்க இது, உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. அதுக்காக தான் நாங்க இந்த வழிபோக்கரை தேடிக்கிட்டு போனோம். இவரால மட்டும்தான் அந்த சாபத்தை போக்க முடியும். அட கடவுளே, இது ரொம்ப பயங்கரமான சாபமா இருக்கே. அடே, இங்கே பாருங்க ராகி அண்ணன், எங்கள் சோட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு. ஆனால் கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு குளமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் வழிபோக்கரு, தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை சரி பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் பாவம்லாம் பார்க்க மாட்டேன். எந்த சாபத்தையும் திரும்ப எடுக்கவும் மாட்டேன். எனக்கு பசிக்குது. அட, இங்கே பாருங்க அண்ணன், உங்களோட சாபம் சோட்டுலாலோட சேர்த்து மொத்த கிராமத்துக்கும் ஒரு பெரிய சாபமாக மாறிடும். அது ஆனால் ஆனால் நீங்கள் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம், இதை பற்றி சொல்லியிருக்கலாம். நாங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சுருந்துருப்போம்ல. இவ்வளோ பெரிய தண்டனை இவருக்கு ரொம்ப பெருசு. போதும், வேண்டாம், விட்டுடுங்க அவரை. சரி, சாபத்தை திரும்ப எடுத்துட்டேன். ஆனால் ஒருவேளை மறுபடியும் இவர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா இவருக்கு மறுபடியும் அந்த சாபம் வந்துடும். சோட்டுலால் மறுபடியும் குணமாக ஆரம்பித்தார். அவரோட வயிறு பெருசாகிட்டே இருந்தது, இப்போ மறுபடியும் சரியான நிலைக்கு வந்துடுச்சு. ராகிர் அண்ணன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுள் யாரையும் பசியோடு வச்சுக்க கூடாது, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இனிமேல் நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக உதவி பண்ணுவேன். யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. ரொம்ப சரியாக சொன்னீங்க. மறுபடியும் சோட்டுலாலோட வயிறு சத்தம் போட்டுச்சு. வாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு என் வீட்டில். எல்லாரும் வந்து வயிறார சாப்பிடுங்க.